ஏற்கனவே நாதனம் புருஷன் நிறைய பண்ணிருக்காரு, மறுபடி மறுபடியும் அவர்கிட்ட போய் கேக்குறதுக்கு மரியாதை கேட்டுருமோன்னு சங்கடமா இருக்குக்கா. என்ன பண்றது, இப்படி குடிகார பைய சூதாடி பயலுக்கு வாக்கப்பட்டா கூசுற வார்த்தைகளை கேட்டுதான் ஆகணும். இல்ல இப்படி என்ன மாதிரி இருந்தா தீரணும். என்ன பாக்குறீங்க, உங்க புருஷ மாதிரி ஏன் புருஷனா ஒரு முழு நேரம் குடிகார சூதாடி பையதான். நானும் இப்ப திருந்துவான் அப்ப திருந்துவான்னு நினைச்சு கையில கிடக்குறது, காதுல கிடக்குறது, கழுத்துல கிடக்குறது, ஏன் மூக்குல கிடக்குறது வரைக்கும் வச்சு குடும்பம் நடத்தின. அவன் கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரியே தெரியல. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இந்த சூதாடி பயலுக்கு வாக்கப்பட்டு வசவு வாங்குறத விட குடுக்கறவனுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போலாமேன்னு இருந்தேன். இப்ப என்ன கெட்டு போயிட்டேன், சட்டையை மாத்துற மாதிரி ஆம்பளை சம்சாரத்தை மாத்தினா பொட்டை மாத்துற மாதிரியும் புடவையை மாத்துற மாதிரியும் புருஷனை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா? நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ குடிச்சா நான் குடிப்பேன், நீ தான் நான் அடிப்பேங்கிற காலம் இது. வீட்டுல இருக்க ஆம்பளை வேலைக்கு போகலன்னா ஊர்ல இருக்க ஆம்பளை கிட்ட நாம போக வேண்டியதா? படிச்சு முன்னேறலனா என்ன, முன்னேறுவோம். நாமளும் எத்தனை நாளைக்கு தான் கல்யாணத்தை பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படுறது. நான் சொல்ற ஆளுக்கு நான் சொல்ற மாதிரி நீ நடந்தேன்னு வச்சுக்கோ. கட்டிக்கிட்ட பொண்டாடிய கடைசி வரையும் கண்கலங்க நம்ம கலகப்படுத்தாம காப்பாத்துறவன் உண்மையான ஆம்பளை. இப்படி அருவா தூக்குறவ இல்ல. உங்களை மாதிரி குடிகார பயல்களுக்கும் சூதாடி பயல்களுக்கும் சுயமரியாதை இல்லாத பயல்களுக்கும் வாக்கப்பட்டு உங்க பொண்டாட்டிங்க மாதிரி எத்தனை பொம்பளைங்க பணத்துக்காக தன்மானத்தை விற்காம வெளியிலையும் வேலை செய்யற இடத்துலயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காங்க தெரியுமாயா உங்களுக்கு? நீங்க மட்டும் குடிக்காம சூதாடாம மரியாதை வேலைக்கு போயிருந்தா அவ எதுக்கு கூப்பிட போறா? ஒரு புருஷன் சரியா இருந்தா பொண்டாட்டி பிள்ளையும் சரியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு புருஷன் சரியா இல்லைன்னா பொண்டாட்டி என்ன பண்ணுவா? நம்ம கொடுத்து பாப்போம், கூப்பிட்டு பாப்போம். எத்தனை பேர் நாய அலையறானுங்க தெரியுமாயா? நீங்க ரெண்டு பேரும் குடிக்காம ஒழுங்கா வேலைக்கு போய் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஒழுக்கமா நடக்கும்.